பீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 24 மணி நேர சேவை அலுவலகம் திறப்பு விழா மேலப்பாளையம் வாலன் காம்ப்ளெக்ஸில் நடைபெற்றது. நிர்வாக இயக்குனர் கபூர் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பீஸ் ஹெல்த் சென்டர் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அன்புராஜன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் ஜனாப் கே எஸ் ரசூல் மைதான், எஸ்டிபிஐ மாநகர் மாவட்ட தலைவர் ஜனாப் கே எஸ் சாகுல் ஹமீது உஸ்மானி, தமிழர் உரிமை மீட்பு கழகம் ஒருங்கிணைப்பாளர் திரு லெனின் கென்னடி, திராவிட தமிழர் கட்சி பொதுச் செயலாளர் திரு கதிரவன், தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு தமிழரசு, தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் ஜனாப் டி அப்துல் ஜப்பார், மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் நெல்லை நிஜாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் திரு முத்துவழவன், IOML தென்மண்டல இளைஞர் அணி அமைப்பாளர் ஜனாப் பாட்டப்பத்து முகமது கடாபி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் திரு துரைபாண்டியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சண்முகராஜ், புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட செயலாளர் திரு நெல்சன், பூர்வீக தமிழர் கட்சி மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி இசக்கி அம்மாள், ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் திரு ராமமூர்த்தி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில பொறுப்பாளர் திரு பூ கோபலன், வனவேங்கிகள் கட்சி மாவட்ட செயலாளர் சூர்யா, தமிழர் உரிமை மீட்பு கழகம் தென்மண்டல பொறுப்பாளர் கணேச பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறுவன மேலாளர் அரபி ஞானியார் நன்றி கூறினார். பீஸ் ஹெல்த் சென்டர் மருத்துவமனையுடைய மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறேன். இன்றைய தினம் 4/9/2021 அன்று காலையிலே மேலப்பாளையம் திருநெல்வேலி மாநகரம் மேலப்பாளையத்தில் பீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீசஸினுடைய புதிய அலுவலகத்தை திறக்க இறைவன் கொடுத்த ஒரு பெரும் கிருபைக்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீசஸை நடத்தி வருகிற கபூர் அவர்களும் அவரோடு இவருடைய இணைந்திருக்கிறவர்களை நான் மனதார நான் வாழ்த்துகிறேன். அவருடைய மனிதநேயம், அவருடைய நற்குணங்கள், பண்புகள், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த சுபாவங்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நான் மட்டுமல்லாது பகுதியை சார்ந்த அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அநேகர் வந்து இந்த நாளிலே அவர்களை வாழ்த்துகிறார்கள். மிகவும் முக்கியமாக வீடுகளிலையும் மற்ற மருத்துவமனையிலும் பல இன்னல்களோடு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு அந்த அவசர கால சிகிச்சை, அவருடைய பிரச்சனை ஏற்பட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளாக அவர்களுக்கு சிகிச்சை கிடைக்குமானால் அதுதான் மிக சரியான ஒரு சிகிச்சையாக இருக்கும். அப்படிப்பட்ட அவசர கால சிகிச்சை மூலமாக காப்பாற்றப்படுகிறவர்கள் தான் அநேகர். அந்த அவசர கால சிகிச்சை சரியாக கிடைக்காவிட்டால் அவர்கள் பலவிதமான ஊனங்களுக்கோ உயிரிழப்புகளோ ஆளாக வேண்டியிருக்கும். அதை மிக முக்கியமாக கருத்தில் கொண்டு இவர்கள் செய்கிற இந்த பணி மிகவும் பாராட்டக்கூடியது. அது மட்டுமல்லாமல் நான் நினைவு கூறுகிற ஒன்று, நம்முடைய திருநெல்வேலி மாநகரத்தில் கடந்த கொரோனா 2வது அலையின் போது எல்லா மருத்துவமனைகளும் நோயாளிகளால் நிரம்பி வழிந்து நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு அரிய பாடுபட்டு கொண்டிருந்த போது பீஸ் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அவர்களுடைய அரிய சேவை மிகவும் பாராட்டப்படக்கூடியது. மிகவும் நேர்த்தியாக உடனுக்குடன் சொன்ன ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக அந்த இடங்களுக்கு சென்று அவர்கள் நோயாளிகளை கொண்டு வருவது, நோயாளிகளை வேறு மருத்துவமனை கொண்டு செல்வது, பிற ஊர்களில் உள்ள பெரிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வது, இப்படியாக பலரை அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள். பல மனிதர்களை காப்பாற்றியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாது இவரிடத்தில் என்னை கவர்ந்த மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஒருவேளை சிகிச்சை பலனளிக்காமல் மறுத்து போனவர்கள் அவருடைய எந்த சமய இன பாகுபாடு இல்லாதபடி மிகவும் நேர்த்தியாக மிகவும் மனிதாபிமானத்தோடு அவரவர்கள் முறைப்படி அவர்களை அடக்கம் செய்த, அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்கிற ஒரு பெரிய தொண்டை அவர்கள் செய்தார்கள். அதையும் இன்றும் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதற்கான பல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுடைய இந்த அரிய முயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டு, யாக உணர்வோடு செய்யக்கூடிய இந்த தொண்டு தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன்.